கோவிந்த், ஒரு மாசமா இந்த வேலை தான் எந்த பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. உன் திருஷ்டி எல்லாம் போகட்டும். உன் தத்துவ பேச்ச ஆரம்பிச்சிடாதரா. நீ சம்பாதிச்சுதான் பாண்டி படிப்ப பாக்கணும், பேங்க் லோன் அடைக்கணும். ஒன்னு பேசாத. துப்பு குடுமா குடமா, நீ அடுப்புலதான போட போற, நானே போட்ட குடுமா. ஐயோ என்ன கிருத்தமா பண்ண போறானோ. உங்க சாம்பாரு எப்பயுமே சப்புன்னு தான் இருக்கும், ஆனா இப்போ சும்மா கார சாரமா சூப்பரா இருக்கு. ஒரே நிமிஷத்துல ப்ரூவ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா. ஆனா இது அடுப்புல போட்டா பேங்க் லோன் அடைச்சிடலாம்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்ப காலங்காலமா பண்றவங்க எல்லாம் முட்டாளங்களா? பதில் சொல்றா. ஒரு ஊர்ல ஒரு சாமியாரு பூனை வளர்த்தாராம். அந்த பூனை அவர் பூஜை பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பூனைய தூண்ல கட்டி போட்டுதான் பூஜை ஆரம்பிப்பாராம். ஒரு நாள் அந்த சாமியார் செத்துட்டாராம். அடுத்து வந்த சாமியாரும் அந்த பூனைய தூண்ல கட்டி போட்டு பூஜைய ஆரம்பிச்சாராம். திடீர்னு ஒரு நாள் பூனை செத்து போச்சு. இப்போ பூஜைக்கு பூனை வேணும்னு கோவில்ல புதுசா பூனைய வாங்கிட்டு வந்து தூண்ல கட்டினாங்களாம். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அங்க சாமி பூசாரி கோவில் இவங்க எல்லாரையும் விட அந்த தூணையும் பூனையும் தான் மக்கள் அதிகமா வழிபடுறாங்க. இப்ப புரியுதா நீங்க சொல்ற காலகாலம்னா என்னன்னு? இந்த மாதிரிதான் நிறைய மூடத்தனங்கள் நாட்டுல உருவாகிக்கிட்டே இருக்கு. இதுவும் ஒரு வகையான போதை தான். என்ன பெரியவங்க நீங்களே ஊட்டி விடுறீங்க, அதனாலதான் நல்ல நேரம் இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்லியே நாட்டுல நிறைய சோம்பேறிங்க உருவாகிக்கிட்டே இருக்காங்க. இவன் என்னைக்கு தான் திருந்த போறானோ. இதே ஆபீஸ்ல பண்ணா சீட்டை கிழிச்சிருவாங்கல்ல. அப்படித்தான் வேலை போன கதை ஒண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? என் பர்மிஷன் இல்லாம என் கேபின்ல உட்கார்ந்துருக்கீங்க. சாரி, நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து கம்பெனி சரியா போலன்னு உங்களை வெளியே உள்ள டேபிளுக்கு மாத்திட்டாங்க. வேணும்னா எம்டிய பார்த்து பேசிக்கோங்க. ஹலோ. ஹலோ கோவிந்த். சொல்லுங்க சார். உடனே கேபின்க்கு வாப்பா. உடனே வரேன் சார். வா கோவிந்த். எஸ் சார். திடீர்னு இந்த லேப்டாப்ல டிஸ்பிளே தெரியல, என்னன்னு பாரு. சார் ஒரு நிமிஷம் உங்க கண்ணாடி கொடுங்களேன், ப்ளீஸ் கொடுங்களேன். சார் இந்த கண்ணாடி மாத்திரம் சார் அந்த டிஸ்பிளே தெரியும். ஃபோல் லேப்டாப்ல ப்ராப்ளம் சொன்னா கண்ணாடி மாத்திரம் சொல்ற, இடியட், அறிவில்ல. எஸ் சார். கம்பெனில ப்ராப்ளம்னா என் கேபினை மாத்த சொல்றீங்க, அது மாதிரி தான். ஐ சி, அப்படி வரியா? இப்போ பாரு சார். சார் சார் சார், கம்பெனி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஸ்வாட் அனலிசிஸ் குவாலிட்டி செக் இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் இம்ப்ரூவ் ஆயிரும் சார். இதை பாருங்க சார், இந்த பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதை பாருங்க சார், ஷிஃப்ட் பிளஸ் F3 சார், பிரைட்னஸ் வருது பாருங்க சார், டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்க சார். இது மாதிரி தான் எங்கே ப்ராப்ளமோ அங்கே தானே சார் சரி பண்ணும். அதுக்கு பதில எனக்கே வா, உன்னோட இந்த சனியும் பிடிச்ச புத்தினால தான் நீ ஜாயின் பண்ணனால இருந்து கம்பெனி ஒழுங்காவே போக மாட்டேங்குது. உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா கையெழுத்து போட்டு போயிடு. இவனை இப்படியே விட்டா சரி வராது சார். ஒரு ஆத்ம திருப்திக்காக சோடா புட்டி. You fool, idiot.